லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மனநல மருத்துவர் ஷாலினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டங்கள், தீர்மானங்கள், தமிழ்நாடு அரசு சட்டமன்ற தீர்மானம் ஏற்றிருக்கிறாங்க சார். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஆன்லைனில் போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எந்த ஸ்கீமை நீங்கள் கூகுள் அடித்து பார்த்தாலும் அது ஹிந்தியில் தான் வருது. நீங்கள் எந்த பேங்க்கில் போய் ஆன்லைன் சர்வீசஸ் ஆன் பண்ணிங்கனாலும் அது ஹிந்தியில் தான் வருது. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும்னா அது ஹிந்தியில் தான் வருது. நம்ம போய் அது இங்கிலீஷில் மாற்றலைன்னா, எனக்கு மாற்ற தெரியலன்னா நான் படிக்கவே முடியாது. அது நான் ஹிந்தியில் தான் இருக்குது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டுடணும். அந்த அளவுக்கு தான் எல்லாமே இருக்குது. அப்போ ஹிந்தி திணிப்பு இல்லாமல் இது என்னது? இது எல்லா மொழிகளும் சமம்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் எந்த மொழியை வேணால் நம்ம ஒரு செகண்டில் மாற்றிடலாம். பட்டு நமக்குனா மொழி மாறப்போகுது. எல்லா நாடுகளும் அப்படி தான் செய்கிறாங்க. அப்புறம் டெக்னாலஜி இருந்தும் நீங்கள் ஒரே ஒரு மொழியில் தான் படிக்கணும்னு சொல்வது திணிப்பு இல்லாமல் வேறு என்ன? இல்லை, அந்தந்த மொழிக்கான புலமைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்தி மொழியிலேயே MBBS பாடத்திட்டம் உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ தமிழில் தொழில்நுட்ப ரீதியான பாடத்திட்டங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸை வந்து உருவாக்கும். இங்கிலீஷ் வேண்டாம், அதாவது இங்கிலீஷ் வேண்டான்னு நம்ம ஒதுக்கிட்டோம்னா 50 வருஷம் கழித்து முன்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு பிரதேசமாக நம்ம இருந்தாலும், இந்தியா ஆகிறதுக்கு முன்னாடி பல நாடுகளோட கூட்டமைப்பாக நம்ம இருந்தாலும் அது மாதிரி ஆகிடுவோம். அவங்க எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு தானே அந்த அரசியலை சொல்கிறோம். இது இணைக்கவே முடியாது, இது பிரிஞ்சிடும். அப்படி தான் பாகிஸ்தானும் ஈஸ்ட் பாகிஸ்தானும் எல்லாம் ஒரே உருது பேசலாம்னு சொன்னாங்க, சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது தான் இப்போ பங்களாதேஷ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சேர்ப்பதற்கு உண்டான நடவடிக்கை இல்லை. எல்லா ஊர் மக்களுக்கும் மானம்னு ஒன்று இருக்கும். எல்லோரும் அவங்கவுங்க ஊர் மொழியை அவங்க தாய்க்கு நிகராக தான் யோசிக்கிறாங்க. எங்கள் அம்மா கற்றுது என் மொழின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அது குழந்தையிலேருந்தே அவங்க கேட்டு கேட்டு அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டை பற்று அவங்களுக்கு இருக்குது. உங்கள் தாய்மொழியோட இன்னொரு மொழியை நீங்கள் கற்றுக்கோக்கன்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியாது. நாங்கள் மறைமுகமாக அப்படியே செயற்கையாக அப்படியாகும் இப்படியாகும் நைஸ் நைஸாக அவங்களுக்கு இந்த புது லாங்குவேஜை கொடுப்போன்னு சொல்ல சொல்ல அவங்களுக்கு இன்னும் கோவம் தான் வருது. எந்த விதத்தில் அது சிறப்பான மொழின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுக்குறீங்க? அது உங்களுக்கு வேணும், உங்களுக்கு எல்லா மக்களும் ஒரே மொழி பேசணும்னு அந்த ஒரே பிடிவாதத்துக்காக எங்கள் தாய்மொழியை நீங்கள் அழிப்பீங்களா? இப்போ நார்த் இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் அழிஞ்சு போயிடுச்சு இல்லை, மகதி அழிஞ்சு போச்சு, ஆவுதி அழிஞ்சு போச்சு, எத்தனையோ மொழிகள் அழிஞ்சு போச்சு. ஸோ அது மாதிரி எங்கள் மொழியை நீங்கள் அழிச்சிட்டு புல்டோசர் வச்சு ஏற்றின மாதிரி எல்லாத்தையும் ஒரே சமத்தட்டையாக ஆக்கிடுவீங்களா? அது வேண்டாம். அது வந்து பூத்து குலுங்குற மலர்கள் மாதிரி, பல மலர்கள் மாதிரி ஒரு காடுனா அப்படி தானே இருக்கும், ஒரு மாலைனா அப்படி தானே இருக்கும். பல மொழிகள் இருக்கட்டும், ப்ளூரலிசம் தான் நமக்கு நன்மை. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேரண்டி பண்ணதில்லை ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். எனக்கு எந்த மொழி பேச பிடிக்குதோ அந்த மொழியில் நான் பேசிப்பேன், எனக்கு அது உரிமை இருக்குல்ல. அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது, எல்லோரும் ஹிந்தியில் தான் பேசணும், எல்லோரும் ஹிந்தியில் தான் யோசிக்கணும், எல்லாம் ஹிந்தியில் தான் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொன்னால் என் ரைட் டு எக்ஸ்ப்ரெஷனை தானே நீங்கள் தடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு மருத்துவர், அந்த மருத்துவ படிப்பு உங்கள் தாய்மொழியிலே படிக்கிறீங்க அப்படின்னா அது அந்த மொழிக்கான பெருமையாக தானே? அதாவது என் தாய்மொழியிலே நான் உருவாக்கின மருத்துவத்தை என் தாய்மொழியிலே நான் படிக்கும் பொழுது அது எனக்கு சிறப்பானது தான். ஆனால் வேறு ஒருத்தர் இங்கிலீஷில் எழுதுறதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் தமிழில் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் வந்து வெளிநாட்டில் ஒரு ட்ரைனிங்கு போகிறேன், 2 வருஷம் நான் போய் மேற்படிப்பு படிக்கணும், ஒரு ஃபெலோஷிப் பண்ணணும்னா அவங்க ஊருக்காரங்க தமிழெல்லாம் பேச மாட்டாங்க. திரும்பணும், அதுக்காக ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு அப்போது ஒரு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு டிகிரியெல்லாம் வாங்கிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போனோன்னு என்னால் போக முடியாது. அப்போது நான் லோக்கலாக ஏதோ ஒரு குக்கிராமத்தில் தான் வேலை செய்யணும், அதுக்கு தான் இது பயன்படும்னா அது குக்கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு பயன் தரும் கண்டிப்பாக. இந்த மருத்துவராகி எனக்கு பயன் தரும்னா எனக்கு தராது. இல்லை, அப்போ உலக நாடுகள் வந்து எல்லாருமே இங்கிலீஷை வந்து பிரதானமாக ஏற்றுக்கிறாங்களா? சார், உலக சைனா இருக்குது, சைனாவில் வந்து இங்கிலீஷுக்கான முக்கியத்துவம் இருக்கா? சைனாவில் ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, சைனாலேயும் ஜெர்மனிலையும் ஃப்ரான்ஸ்லேயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்க. நாங்கள் சந்திக்கும் போது சைனீஸ் என்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. ஃப்ரெஞ்சு, ஜெர்மனு, லக்சம்பர்கீஸு, பெல்ஜியன், எந்த ஊருக்காரங்களாக இருந்தாலும் என்கிட்ட அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நான் பதிலுக்கு அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசினேன். அப்போ நான் சைனீஸ் கிட்டே கேட்டேன், எங்கள் ஊர்லலாம் சொல்கிறாங்க சைனீஸ் எல்லாம் வந்து அவங்க தாய்மொழியில் தானே படிக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இல்லையான்னு எங்கள் ஊரில் வந்து சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசுகிறீங்களே அது எப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் பேசுகிற இங்கிலீஷ்லாம் பெருசு இல்லை ஷாலினி, என் பொண்ணு ஒரு இங்கிலீஷ் கோச்சிங் போகிறா, அவன் என்னை விட பயங்கரமாக அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுவான்னு சொன்னாங்க. நீங்கள் எதுக்கு உங்கள் பொண்ணை இங்கிலீஷ் கோச்சிங் அனுப்புறீங்கன்னு நான் கேட்டேன். இப்போ சைனீஸ் மட்டும் தெரிஞ்சால் போதுமா?
என் மூணு வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் தெரியணும்ல. அதனால் நான் கோச்சிங்கில் சின்ன வயசே சேர்த்து விட்டேன். நான் மட்டும் இல்லை, சைனாவில் இருக்கிற எல்லா தாய்மாரும் அவங்க குழந்தைய ப்ரைவேட்டாக இங்கிலீஷ் டியூஷனுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இப்போ அந்த நிலை மாறி தற்சமயத்தில் அந்த நிலைமை இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட இவங்க சொல்கிறாங்களே, ஜாப்பனீஸ் வந்து ஜாப்பனீஸில் கற்றுக்கலையா, சைனீஸ் வந்து சைனீஸில் கற்றுக்கலையான்னு. இல்லை, அவங்க சைனீஸில் கற்றுக்கல, அவங்க எங்கேருந்து தகவல் வந்தாலும் எடுத்துக்கிற நிலமையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சொந்தமாக நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க சூஸ் பண்ண லாங்குவேஜ் இங்கிலீஷாக தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து இங்கிலீஷோட ஒரு போட்டி மனப்பான்மை இருக்குது. இங்கிலீஷ் போட்டி மனப்பான்மைன்றத விட அது அந்நிய மொழி, நம்மளை ஆதிக்கம் செய்த மொழி, எங்களை ஆதிக்கம் அடிமைப்படுத்திய மொழி, எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த மொழி அது, எங்களுக்கு கல்வியை கொடுத்த மொழி, எங்களுக்கு யோசிக்க சொல்லி கொடுத்த மொழி, நாங்கள் இவ்வளோ விவாதிக்கிறோன்னா அதுக்கு உண்டான ஆளுமையை கொடுத்த மொழி ஆங்கிலம்தான். ஆங்கிலம் இல்லாமல் நாங்கள் இத்தனை வருஷம் இருந்தோம், அப்போ எங்களுக்கு ஏதாவது ரைட்ஸ் இருந்ததா, ஏதாவது பவர் இருந்ததா, ஒன்றுமே இல்லாமல் தானே இருந்தோம். அப்போ எங்களுக்கு எதிராக எவ்வளோ அநீதி நடந்தப்போ ஏன் வந்து எங்களை காப்பாற்றினா, எங்களாலேயும் எங்களை காப்பாற்றிக்க முடியல. ஆங்கிலம் வந்து தானே எங்களை காப்பாற்றிச்சு, ஆங்கிலேயன் வந்து தானே எங்களை காப்பாற்றினான், ஆங்கிலேயன் எங்களை அடிமைப்படுத்தவே இல்லையே. ஆண்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனைனா நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க. எங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேய ஆண்கள் எங்களை காப்பாற்றினார்கள். நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கோம், கல்வியோடு இருக்கிறோம், தகுதியோடு இருக்கிறோம், மேன்மை அடைஞ்சிருக்கோம், ஓட்டு போடுறோம், எல்லா உரிமையும் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னா ஆங்கில வழி கல்வி தானே அதை கொடுத்துருக்கு. ஆங்கில வழி கல்வியில் தான் அம்பேத்கர் படித்தார். அம்பேத்கர் தான் உலக நாடுகளை போய் பார்த்துட்டு வந்தார். மற்ற நாட்டு பெண்கள்லாம் இவ்வளோ சுபிட்சமாக இருக்காங்க, நம்ம நாட்டு பெண் ஏன் அப்படி கஷ்டப்படுதுன்னு சொல்லி அவர் தான் இங்கே வந்து பெண்களுக்கான சுதந்திரத்தை ஏற்பாடு பண்ணி தந்தார். அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்ததுனால ஜவஹர்லால் நேருக்கு அது தெரியுது. மற்ற நாட்டு பெண்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம நாட்டு பெண்கள் ஏன் அப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் விதிகளை மாற்றி தருகிறார். அப்போ இந்த இரண்டு ஆண்களோட சிந்தனை வெறுமனே லோக்கல் இந்தியன் சிந்தனையாக இருந்தால் எங்களுக்கு ஒன்றுமே கிடச்சிருக்காது. இவங்களுக்கு வெளிநாட்டு அனுபவமும் ஆங்கிலேய அறிவும் இருந்ததுனால எங்களை அவங்களால காப்பாற்ற முடிஞ்சது. இப்போ பொதுவாக பெண்கள்கிட்ட பேச சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், சுதந்திரம் வந்து யாரும் கொடுக்கறது இல்லை, நீ ஏன் எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது இங்கே பெரியார், ஒன்றியத்தில் அம்பேத்கர், நேரு. இந்த மூன்று ஆண்கள் இல்லாமல் இந்தியாவில் எந்த பெண்ணுக்கும் சுதந்திரம் கிடச்சிருக்காது. இப்போ பேசுகிறாங்கல்ல, இந்த தேசியம் அந்த தேசியம், அந்த மதம் இந்த மதம், இந்த மொழி அந்த மொழி, இவர்கள் யாருமே எங்களுக்கு உபயோகமாக இல்லவே இல்லை. இது எதுவுமே பேசாமல் செக்யூலராக யோசித்து உலகத்தரமாக எங்கள் பெண்கள் இருக்கணும்னு யோசித்த மனிதர்கள் ஆங்கில சிந்தனையில் தான் அதை யோசித்தாங்க. அப்போ ஆங்கில சிந்தனைன்றது எங்களுக்கு கவசம் மாதிரி, அது எதுக்கு பிரிக்கிறீங்க? இப்போ தீபாவளியை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட கால விவாதம் போயிட்டே இருக்குது. மக்கள் இயல்பாக வந்து ஒரு கொண்டாட்ட நாளாக கொண்டாடுறாங்க. திராவிட சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள் வந்து தீபாவளி மேலே ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறது உண்டு. ஆனால் யாரையும் கொண்டாட வேண்டாம்லாம் சொல்கிறது இல்லை, மக்கள் அது ஒரு கொண்டாட்ட மனநிலையோடு கொண்டாடுறாங்க. இதுக்கு இவங்க வாழ்த்து சொல்லலை, இந்த கட்சியை வாழ்த்து சொல்லணும் அப்படின்ற பேச்சு இல்லாமல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த எப்படி பார்க்குறீங்க, தீபாவளி எப்படி பார்க்குறீங்க சார்? தீபாவளி என்பது ஒரிஜினலி ஓல்டஸ்ட் ட்ரெடிஷன் வந்து ஜெயினர்களோட பண்டிகை. அது மகாவீரர் முக்தி அடைந்த நாள், அதனால் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான பண்டிகை அது. மகாவீரரை பற்றி யாரும் ஞாபகம் வச்சுக்கக்கூடாது, மகாவீரரை மறக்கடிக்கணும்னா ஒரு கதை சொல்லணும். அதற்காக நரகாசுரன் ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதையில் லாஜிக்கே இருக்காது பாருங்கள். பூமிக்கும் பன்றிக்கும் குழந்த பிறந்தது, அது மனுஷனாக பிறந்ததுன்னு அது எப்படி பிறக்கும், லாஜிக் இல்லை. அப்போ இந்த கதை போய், அப்போ எதை மறைப்பதற்காக இந்த கதை சொல்லப்பட்டது? மகாவீரரோட புகழை மறைப்பதற்காக இந்த கதை சொல்லப்பட்டது. அப்போ நடுவில் சொன்ன கதை இது போய், ராமன் வந்து சீதையை கூட்டிகிட்டு திரும்ப அயோத்திக்கு போன நாள்னு சொன்னால் அதுவும் அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அன்றைக்கி தான் சண்டை நடந்ததுன்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. அன்றைக்கி தான் அவர் சீதையை வீட்டி கூட்டிகிட்டு போனார்ன்றது இல்லை. ஏன்னா சீதையை அவர் நடுவில் திட்டி விட்டு அனுப்பிட்டாருன்றது தான் விஷயம். அப்போ கூட்டிகிட்டு போன அன்றைக்கி தான் அக்னி பரீட்சை செய்தார்னா அப்போ அன்றைக்கி தேதி எப்படி நம்ம தீபாவளியை கொண்டாட முடியும்? ஸோ ராமன் கூட்டிகிட்டு போனதாக சொல்கிறதும் தப்பு, நரகாசுரன் இறந்ததாக சொல்கிறதும் தப்பு. ஆனால் அதற்கு முன்னாடியே வரலாற்று ரீதியாக நமக்கு தெரியுது அது ஒரு சமண பண்டிகை. அப்போ சமண பண்டிகைக்கு தமிழக அரசு ஹாப்பி தீபாவளி சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் நடுவில் என்ன நடந்துருச்சுன்னா, நமக்கு இந்த போராட்டங்கள் இந்த கருத்து வேறுபாடுகள் நடக்கும் பொழுது நரகாசுரன் வர்சஸ் ராமன் வர்சஸ் ராவணன்ற மாதிரி இந்த கதையை திரும்ப திரும்ப அவங்க பேசிட்டாங்க. தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க, விநாயகர் சதுர்த்தி கூட வாழ்த்து சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சி திமுக, திமுக தலைவர், திமுகவினர் அது சொல்கிறது இல்லைன்ற ஒரு விமர்சனம். இப்போ திமுக முன்ன இதை பற்றி பேச்சுவார்த்தைனால் இதை பற்றி நிறைய சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராவணன் வந்து திராவிடன்,
ஆரியன் ராமன், அதனால யாரே அதானே சொல்றாரு. ராமனுக்கும் ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் நடந்த ராவணன் லீலா நடத்தினாங்கல்ல பிரியர், அதனால நாங்க எப்படி அதுக்கு வாழ்த்து சொல்றதுன்னு அவங்க நினைக்கலாம். இன்னைக்கு இருக்கிற எவிடன்ஸ் என்னன்னா, நீங்க ராவணனுக்கும் ராமனுக்கும் நடந்த பிரச்சனை நீங்க யோசிக்க கூடாது. ராமனுக்கும் சீதைக்கும் நடந்த பிரச்சனை. சீதை என்ற பெண்ணுக்காக யார் பேசுறா, யாரும் பேச, ஆண்களுக்குள்ளேயே தான் பேசிக்கிறாங்க. உனக்கு ராமனா எனக்கு ராவணன்னு சொல்றாங்க, உனக்கு ராமனா எனக்கு சீதைன்னு யாரும் சொல்லலை பாருங்க. ஸோ அது மாதிரி ஆண்களுக்குள்ள தர்க்கம் நடக்கும்போது சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த மாஸ்குலைன் டெண்டன்சியில தான் அவங்க யோசிக்கிறாங்க. பெரிய அருகும் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. மணியம்மைக்கும் இருக்கு. அவங்களும் பெரியார் இறந்த பிறகு ராவன் லீலா தான் நடந்தா, சீதை லீலா நடத்தலை பாருங்க. ஏன்னா அவங்க பெரியார் மாதிரி நானும்னு காமிச்சிக்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு இருந்தது. அதை நம்ம குறையா சொல்லலை, அவங்களுக்கு இருந்த சூழ்நிலை அப்படி செய்தாங்க. பட் பெரியாருக்கு அப்புறம் யாரும் யோசிக்கக்கூடாதா? பெரியாரை விட பெட்டராக நம்ம யோசிக்கக்கூடாதா? நம்ம வேற காலத்தில் வாழ்கிறோம், அவரே யோசிக்க தான் சொல்கிறார். ஆ, ஹிஸ்டாரிக்கலி நமக்கு நிறைய விஷயம் இப்போ தெரியுது. அப்போ முதல் முதல்ல அது ஒரு ஜெயின பண்டிகை அப்படின்னா நம்ம யாராக இருந்தாலும் அது வாழ்த்து சொல்லணும். ஆனால் ஒரு இப்போ அந்த நரகாசுரன் கதையை குறிப்பிட்டு தான் அந்த பண்டிகைன்றது பிரதானமாக கொண்டாடப்படுது. அப்போ ஒரு கொலையை கொண்டாடுவதா அப்படின்ற விமர்சனத்தில் தான் வைக்கிறாங்க. ஒரு மரணத்தை கூட நம்ம கொண்டாடணுமான்றதான் நம்ம யோசிக்கணும். மகாவீரர் செத்து போனடிக்கு நம்ம போய் கொண்டாடலாமான்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஜெயினர்களோட கோட்பாடு என்னென்னா, முக்தி அடைந்தார் அவர், மரணித்து போயிட்டாருன்னு அவங்க கொண்டாடல, அவர் முக்தி அடைஞ்சிட்டார். அதனால் ஈவன்னாவும் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் நோன்பு இருப்பாங்க. நோன்பு என்பது சமண கோட்பாடு. அவங்க அத்தனை அதர்சம் அடுக்கி வச்சுட்டு சாப்பிடாமல் இருந்துட்டு அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு சமண கோட்பாடு, சமண பழக்க வழக்கம்ன்றதுனால அந்த மிச்சம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதுக்காக பண்ணுறோம் தெரியல, ஆனால் அதுக்காக தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நம்ம ஞாபகம் வச்சிங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஆரம்பத்தில் சமண பூமி. நம்ம ஐம்பெரும் காப்பியங்களும் ஆசீவகம் பௌத்தம் சமணத்தை சேர்ந்தது. ஸோ நம்மெல்லாம் முதல்ல வந்து சமணத்தை தான் கடைபிடிச்சிட்டு இருந்தோம். ஈவன்னாவும் இங்கே நிறைய பேர் சைவமாக இருக்காங்கல்ல, சைவம்னா சிவமானம் இல்லை, அவங்க சமணர்களாக இருந்திருக்கிறாங்க முன்னாடி. ஸோ சமண கோட்பாடுகள் நம்ம கடைபிடிக்கிறோம், முன்னே நமக்கு அதை பற்றி தெரியாது. இவ்வளோ ஆய்வாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சமண எச்சங்கள் பற்றி இவ்வளோ எழுதி இவ்வளோ சொல்லி இவ்வளோ புத்தகங்கள் வெளியிட்ட பிறகும் அதை நம்ம புரிஞ்சிக்கலன்னா அது தவறாயிடும் இல்லையா? இல்லை, இந்து மதம்ன்றது சமண மதத்தை உள்வாங்கிடுச்சு இல்லையா? இப்போ இந்து மதம், திருவள்ளுவர் இந்து, இந்து மதம் என்ற பேர் வந்து பிரிட்டிஷ் எங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுத்த பேர். இப்போது ஸ்மார்தர்கள்னு சில பேர் இருக்காங்க, அப்புறம் விசிஷ்டாத்வைதிகள்னு சில பேர் இருக்காங்க, மாதுவர் வழியில் வந்தவங்க சில பேர் இருக்காங்க. மீதி பேருக்கு என்ன பேர் வைக்கிறது? மீதி பேருக்கெல்லாம் ஒரு கூட்டு பேர் இல்லை, எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க, வேறு வேறு சாமி கும்பிட்றாங்க. எல்லாரும் சேர்த்து கலெக்டிவாக ஒரு பேர் வச்சா தானே அவங்க ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. சரி, இந்துஸ்தானில் இருக்கனால ஹிந்துன்னு அவங்க பேர் வச்சாங்க. அந்த பேர் எங்களுக்கு லாபகரமாக இருக்குது. அப்போ இந்து மதத்தை நாங்கள் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறோம், நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீ சொல்லாதேன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அது பயன்படுது. ஆனால் சில அரசியல் கட்சிகள் எப்படி முன்னே இருந்த நிலைப்பாடு என்னென்னா, நாங்கள் ஹிந்து இல்லை, நாங்கள் ஹிந்து இல்லாத வேறு யாரோ, அதனால் எங்களுக்கு சலுகை கொடுங்க, அதனால் அந்த சட்டங்கள் எங்களுக்கு செல்லாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு ஹிந்துன்ற ஐடென்டிட்டியை ரொம்ப நாளாக அவங்க வச்சிட்ருக்காங்க. அந்த ஐடென்டிட்டி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்போ நான் வேறு யாருன்னு அவங்க கேட்குறாங்க. நீ ஒன்றுமே இல்லை சும்மா தான்னு சொன்னால் நான் சும்மா எப்படி இருக்க முடியும்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நாம் அதை இப்போது சமணரை வந்து நீ ஹிந்து இல்லைன்னா நான் சமணர், ஸ்மார்த்தரை நீ ஹிந்து இல்லைன்னா அப்போ பரவாயில்ல நான் ஸ்மார்த்தர். வேறு யாரும் ஒரு மூதாதையர் வழிபாடு செய்கிறவங்களே நீ ஹிந்து இல்லைன்னு சொன்னால் அப்போ வேறு என்ன பேர் கொடுப்போம் நம்ம அவங்களுக்கு? அப்போ நான் ஒன்றும் இல்லையா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து கூட்டு பெயர் பிரிட்டிஷ் கொடுத்தது காரணம், எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பவர் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஈக்விட்டி இருக்கட்டும், அவன் என்ன எங்கள் ரூல் போடுறது நானே போட்டுப்பேன் சொல்கிறதுக்கு உண்டான தைரியம் வரட்டும்ன்றதுனால தான் நம்மளை எம்பவர் பண்ணுறதுக்கு ஹிந்துன்ற பேர் அவங்க கொடுத்தாங்க. அது அம்பேத்கரும் வந்து அதை ஏற்றுக்கிறாரா? சார், அம்பேத்கரோ பெரியாரோ 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததோடு நம்ம எண்ணங்கள் நின்று விட வேண்டும் என்று என்ன அவசியம்? அந்த காலத்தில் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு என்ன சூழ்நிலையோ அதில் பெஸ்ட் அவர் யோசிச்சார். பெரியார் வாழ்ந்த சூழ்நிலையில் அப்போ இருக்கிற எவிடன்ஸ் வச்சு பெஸ்ட் என்னவோ அதை அவர் யோசிச்சார். இப்போ நாம் வாழ்கிற சூழ்நிலையில் பெஸ்ட் என்னவோ அதை நம்ம தானே தனியாக யோசிக்கணும். இதுக்கும் திரும்ப இன்னொருத்தர அம்பேத்கர் வந்து யோசிச்சு தருவாரா நமக்கு? நம்ம தான் நம்மளே சொந்த அறிவை யூஸ் பண்ணி யோசிக்கணும். இல்லை, அம்பேத்கர் வந்து கிறிஸ்டியனாகவும் முஸ்லீமாகவும் மாறலை, அவர் வந்து பௌத்த மதத்தான் போனார். அது இந்த தேசத்தின் மதம், அது இந்து மதத்துக்கு நெருக்கமான மதம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது எப்படி வேணால் இன்டர்பிரேட் பண்ணலாம். நம்ம திரும்ப அம்பேத்கரை கூப்பிட்டு இதெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. அது அவரோட பர்சனல் லைஃப், அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டு. பட் இன்னைக்கு பொதுமக்கள் அன்னைக்கு சரியாக இருந்திருக்கும், அன்னைக்கு அவருக்கு அது பர்சனலைஸாக அவருக்கு அது மீனிங்ஃபுல்லாக இருந்தது. இட்ஸ் ஹிஸ் சாய்ஸ், நம்ம அதை பற்றி கமெண்ட் அடிக்கக்கூடாது.
ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான இந்தியர்களுக்கு, இந்திய பெண்களுக்கு பாதுகாப்பு என்னென்னா, நான் என்ன உடை உடுக்கணும், நான் என்ன சாப்பாடு சாப்பிடணும், நான் எப்படி சாமி கும்பிடணுன்றதை சொல்கிறது எவனுக்கும் அது அதிகாரம் இல்லை, அது எனக்கே உண்டான அதிகாரம். ஏதோ ஒரு ஸ்மார்த்த மடத்தில் இருக்கிற ஒரு தலைவர் எனக்கு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வேறு மடத்தில் இருக்கிற வேறு ஒரு தலைவர் எனக்கு சொல்ல முடியாது. இந்த அதிகாரத்தை எனக்கு திரும்ப கொடுத்தது யாருன்னா பிரிட்டிஷ் தான். அதற்கு முன்னாடி எனக்கு இந்த அதிகாரம் இல்லைல்ல, 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் இதை பேச முடியாதுல்ல, இன்றைக்கி தானே பேச முடியுது. இந்த அதிகாரம் எங்கேருந்து வந்தது? பிரிட்டிஷ் கொடுத்த கல்வி மட்டும் இல்லை, பிரிட்டிஷ் கொடுத்த இந்த சுயமரியாதையிலேருந்து வந்தது.